ஹலோ மக்களே, வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு டிபிக்கல் தமிழ். நான் தான் உங்களால் பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தி மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் வைரல் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் மூவிஸ் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். தமிழ்ல சொல்லுங்களேன் அப்படின்னா என்ன அப்படின்னா, நம்ம ஒரு படம் பார்த்தோம் அப்படின்னா அதில் ஹீரோ ட்ரெண்ட் ஆவாங்க நமக்கு தெரியும், ஹீரோயின் ட்ரெண்ட் ஆவாங்க நமக்கு தெரியும், மியூசிக் டைரக்டர்ஸ் டைரக்டர்ஸ் கூட ட்ரெண்ட் ஆவாங்க நமக்கு தெரியும். தமிழே வரலையே. ஏன் சில சில கேரக்டர்ஸ்லாம் நம்ம பார்த்தோன்னே இவங்க வேற லெவல் நடிச்சிருக்காங்கப்பா, மாஸ்டர் படத்தில் வர மகேந்திரன் மாதிரி வேற லெவல் நடிச்சிருக்காங்கப்பா, இவங்களுக்கு வேற லெவலில் ஃபியூச்சர் இருக்குது அப்படின்ற மாதிரி நமக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். பட் ஆனால் ஒரு சில கேரக்டர்ஸ் ஆர் ஒரு சில சீன்ஸ் வந்து நம்மளே எதிர்பார்க்காம நம்ம அதை நோட் கூட பண்ணியிருக்க மாட்டோம், பட் அதெல்லாம் திடீர்னு வைரல் ஆகி ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிடும். அந்த மாதிரி விஷயங்களை தான் நம்ம பார்க்க போறோம். Without further ado, let's get into the video. வெல்கம் பேக் மக்களே. ஆக்சுவலா நம்ம பண்ண போற வீடியோ வந்து 2-part வீடியோ. ஃபர்ஸ்ட் பார்ட் வந்து இன்னைக்கு, செகண்ட் பார்ட் என்ன நீங்க பாத்தீங்கன்னா அதுதான் இருக்கிறதுலே வெறியானது. அது என்ன அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, தி மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் வைரல் ஆன்டி ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அது செகண்ட் பார்ட்டாக வரப்போகுது. ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட்டை நம்ம பார்க்க ஆரம்பிக்கலாம். ஸோ நம்ம டாப் ஃபைவ்ல போயிடலாம். இது வந்து டிசனிங் ஆர்டர்லேருந்து வருது. ஸோ ஃபிஃப்த் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெண்டிங் கேரக்டர் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, பேட்டை படத்தில் வர மாளவிகா மோகன். அவங்க தான் பேட்டை படத்தில் நம்ம ரஜினி சார் இருந்தார், சிம்ரன் மேம் இருந்தாங்க, த்ரிஷா மேம் இருந்தாங்க, ஏன் நமக்கு ரொம்ப பிடிச்ச மேகா ஆகாஷ் கூட இருந்தாங்க. வாயப்பாரு. பட் இவங்க எல்லாத்தையுமே தாண்டி ரொம்ப சின்ன ரோல், ரொம்ப ரொம்ப சின்ன ரோலான மாளவிகா மோகன் அந்த ஒரு வார்த்தை முடிச்சிருக்கேன். சரிண்ணா அவனை முடிச்சிருங்க. அந்த ஒரு வார்த்தை அப்படியே பசங்கள்லாம் அப்படி யாரா இந்த புள்ள அப்படின்ற மாதிரி கட்டி இழுத்துருச்சு நம்ம பசங்களை. அவங்க அதுல அவ்வளவா ட்ரெண்ட் ஆகலங்கிறது உண்மைதான். அதுக்கப்புறம் அவங்க போட்ட போட்டோ ஷூட்டுங்க அதுல பயங்கரமா ட்ரெண்ட் ஆயிட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம மாஸ்டர் படமாகட்டும், இப்போ தனுஷ் கூட ஒரு படமாகட்டும், எல்லாமே அவங்க திறமையால மட்டும்தான். ஸோ அடுத்து நம்ம ஃபோர்த்து பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ராட்சசன் மூவியே. ராட்சசன் மூவியில் நம்ம ஹீரோ இல்லை, அமலாபால் கிடையாது, நம்ம கிறிஸ்டபர் கூட கிடையாது, அந்த சின்ன பொண்ணு கூட கிடையாது. யார் ட்ரெண்ட் ஆனா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இன்பராஜ் தலைவர் வேற லெவல் பார்த்து உசாரு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே, அந்த இன்பராஜோட சேர்ந்து அந்த ஸ்டூடெண்ட்டும் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. ஸோ அவங்க அந்த ரூமுக்குள்ளே என்ன பண்ணாங்களோ நமக்கு தெரியல. பட் ஆனால் அவங்க ரொம்ப ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இன்பராஜை போட்டு டேக் தட் இன்பராஜ் இன் யுவர் கேங் அப்படின்ற மாதிரி ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த குழந்தையும் ரொம்ப ட்ரெண்ட் ஆகிடுச்சு. அது குழந்தையா என்னன்னு தெரில. இப்போ வந்து இன்ஸ்டாகிராமில் அரையங்குறையுமா சாரி போட்டிட்டு வேறு லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்ருக்காங்க. ஆனால் அவங்க என்ன தான் வீடியோ போட்டாலும் இன்பராஜோட ஃபோட்டோவை கீழே போட்டு தட்ஸ் மை ஸ்டூடெண்ட் ஃபார் யூ அப்படின்ற மாதிரி நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்லாம் கிளப்பி விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இவங்க இந்த நெக்ஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெண்ட் லிஸ்ட்டில் நமக்கு ஃபோர்த் பிளேஸில் இருக்காங்க. அடுத்ததாக தேர்ட் பிளேஸில் பிகிலு, எனக்கு வரல, யாரும் கோச்சிக்காதீங்கப்பா. ஸோ அந்த படத்தில் நிறையா கேரக்டர்ஸ் வேற லெவல் வைரலான சல பல கேரக்டர்ஸ்லாம் இருக்காங்க. பட் இதில் இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர் இருக்கார். அது யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இதை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வேற யாரும் இல்லை, பார்க்க ஓம் சாந்தி அப்படின்ட்டு இருந்துக்கினே நம்ம வர்ஷா மேம் கடைசியில் ஃபைனல்ஸ் ஆட விடாமல் பண்ண நம்ம சுதர்சன் தான். நீ இந்த கேம்ல பேசி பேசி சிரிச்சு சிரிச்சு செஞ்சிட்டல, பார்க்கவே சாந்தமாக இருக்க அந்த மூஞ்சி, என்ன சிலுமிசம் பண்ணுச்சோ தெரியல. அவங்க ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க. அதுக்கப்புறமா கடைசியில் நான் நினச்சது தான் நடந்துச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி அவங்கள ஃபைனல்ஸில் ஆடலாம் பண்ணிட்டாரு நம்ம சுதர்சன். இவரையும் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. லட்டுல வச்சிருந்தா தாஸ் நட்டில் வச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ணிவிட்டாங்க நம்ம மீம் கிரியேட்டர்ஸ். இவங்க அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் தேர்ட் பிளேஸில் இருக்கிறாங்கோ. அடுத்ததா நம்ம அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெண்டிங் லிஸ்ட்டில் செகண்ட் பிளேஸில் யார் இருக்கா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சூரரை போற்றும் மூவி தான் இருக்குது. இதில் வந்து ரெண்டு விஷயம் ட்ரெண்ட் ஆகிருக்குது. ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், சூரரை போட்டு ட்ரெண்ட் ஆச்சா தம்பி. ஐயா ஆமாங்கய்யா, இந்த ஐயா ஆமாங்கய்யா வாங்க எல்லா இடத்துலையும் ட்ரெண்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு. வேற 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 லெவலில் ட்ரெண்ட் ஆகிடுச்சு. ஸோ பார்த்தீங்கன்னா எதுக்கெடுத்தாலும் ஐயா ஆமாங்கய்யா போட ஆரம்பிச்சிட்டாங்க. தம்பி சாப்பிட்டியா? ஐயா ஆமாங்கய்யா.
தம்பி தூங்கியா? ஐயா ஆமாங்கயா. தம்பி வயிறு பசிக்குதா? ஐயா ஆமாங்கயா. தம்பி நீ பிளேபாயா? ஐயா ஆமாங்கயா. தம்பி உனக்கு கக்கா வருதா? ஐயா ஆமாங்கயா. எதுக்கெடுத்தாலும் அது ஐயா ஆமாங்கயா போட்டு சோழி முடிச்சிட்டாங்க. ஆக்சுவலாக இது வந்து அந்த சீன் வந்து வேற லெவல் எமோஷனான சீன். அதை தூக்கி அப்படியே ஒரு வேற லெவல் ஒரு ஜேர்னியில் கொடுத்தாங்க தெரியுமா நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் அங்கே நிற்கிறாங்க நம்ம பசங்க. இது வந்து ஃபர்ஸ்ட். இது அடுத்தது யாரு அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சூரரை போட்டு கிளைமேக்ஸ் சீனில் அப்படியே ஃப்ளைட்டை கொண்டு வந்து லேண்ட் பண்ணிவிட்டு கூலிங் கிளாஸ் எடுத்து சூப்பராக போட்டுட்டு பைலட் டோஸ்ட் அப்படியே கெத்தாக நடந்து போவாங்க தெரியுமா அவங்க தான் ட்ரெண்டானங்க. நம்ம சூரரை போட்டு சூரிய அம்மா கூட அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பசங்க அங்கே ஃப்ரேமை லாக் பண்ணி அப்படியே தூக்கி வேற லெவல் ட்ரெண்ட் பண்ணி விட்டாங்க. பொண்ணு அழகாக இருந்தா காதலிக்கலாம் போல் இருக்கேன். இப்போ பிஹைண்ட் வுட்ஸ் கதாட்டெல்லாம் பயங்கர லெவலில் இன்டர்வியூ பண்ணிட்டாங்க. ஒரு ஒரிஜினல் பைலட் அப்படிங்கிற நம்ம எல்லாத்தையுமே தெரியும். அந்த லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டாங்க. இதுதான் நம்ம செகண்ட் பிளேஸில் ட்ரெண்டான ரெண்டு விஷயங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கு வருவோம். இது வந்து என்ன சொல்கிறது நம்ம மீம் கிரியேட்டர்ஸ்க்கெலாம் எமோஷனான சீனில் வந்துட்டு விளையாடுறதுங்கிறது ரொம்ப ரொம்ப பிடிச்ச விஷயம். அந்த வகையில் இந்த மாஸ்டர் படத்தில் நம்ம மாளவிகா முகன் செம்ம இன்ஸ்பயர் ஆகி அப்படியே எமோஷ்னலாக விஜயை பார்த்து திட்டுன்னு திட்டிக்கிட்டு இருக்கப்போ நம்ம மீம் கிரியேட்டர்ஸ் அந்த ஃப்ரேமை லாக் பண்ணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமை போட்டாங்க தெரியுமா அங்கே நிற்கிறாங்க நம்ம மீம் கிரியேட்டர். ஸோ இந்த மீம் வந்து பயங்கரமாக ட்ரெண்ட் ஆகிச்சு சோஷியல் மீடியா எல்லாத்துலேயுமே ட்ரெண்ட் ஆகி பயங்கர வைரல் ஆகிடுச்சு. நம்ம மாளவிகா முகனே அதை எடுத்து செம்ம சிரிச்சிட்டேன், ரசிக்காதவங்க யார் இருக்க முடியும், நம்மளை தான் நம்ம ரசிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்வீட்டை வேற போட்டாங்க. ஸோ இதுதான் டாப் ஃபைவ் லிஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் பிளேஸில் இருக்குது. கிராண்ட் ரிவீல். இந்த ட்ரெண்டை இந்த ட்ரெண்ட் ஆஃப் தி டெக்கேட் இல்லை இந்த ட்ரெண்ட் ஆஃப் தி செஞ்சுரினே சொல்லலாம். அப்படி ஒரு ட்ரெண்டுங்க தமிழ்நாட்டில் மட்டும் இல்லைங்க, இந்தியா லெவலில் வேர்ல்டு லெவல் ட்ரெண்டுங்க. இந்த மீம்ஸ் இந்த இந்த அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெண்ட் வந்து வேர்ல்டு லெவல் வைரல் சொல்லப்போனால். ஸோ 2001 வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகுது. அந்த ஃப்ரெண்ட்ஸ் படம் ரிலீஸ் ஆகி நிறையா பயங்கரமான பாசிட்டிவ் ரிவ்யூஸ்லாம் வாங்கி ஃபன் மூவி சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறமா 18 கழிச்சு ஒருத்தர் மீம் போட்டதுக்கு ஒருத்தன் கீழே கமெண்ட் கேட்டுனா ஹூ இஸ் த நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு நம்ம ஆள் கமெண்ட் பண்ணி இருக்காரு நேசமணி இஸ் த கார்பெண்டர். அவர் தலையில் சுற்றி விழுந்து அவருக்கு இப்போ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கோம், ப்ளீஸ் ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹேஷ்டாகை ட்ரெண்ட் பண்ணி விட்டார். அதில் ட்ரெண்ட் ஆனது தாங்க படம் வந்து 18 கழிச்சு 2019 ட்ரெண்ட் ஆன இந்த விஷயம் வேற லெவல் வைரல் ஆச்சு. ப்ரே ஃபார் நேசமணி ப்ரே ஃபார் நேசமணி சொல்லிட்டு ஃபேஸ்புக் ட்விட்டர்லாம் நம்ம பசங்க ட்ரெண்ட் பண்ணி அதை வேர்ல்டு லெவலில் அதை சீரியஸாக நினச்சிட்டாங்க. நேசமணிங்கிற உண்மையிலே ஒருத்தர் இருக்காரு ப்ரே ஃபார் நேசமணி அப்படின்னு சொல்லிட்டு அந்த மீம்லாம் பயங்கரமாக ட்ரெண்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. கூலி மிச்ச மாமனும் பேச்ச கேட்டுவீங்களே வேலைக்கு சேர்த்த பத்தியா என் புத்திய செருப்பாலையே அடிக்கணும்டா. ஓ இதுதான் தி மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் ட்ரெண்ட் இன் தமிழ் மூவி இண்டஸ்ட்ரி வேர்ல்டு வைட்னே சொல்லிக்கலாங்க. என்ன அவனா சொல்லிக்கோங்க, நம்ம தலைவர் தான் டாப் டக்கர். ஓகே மக்களே, தட்ஸ் ஆல் இட். இதுதான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்பாட், தி மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் வைரல் ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிறது கொஞ்சம் தான் போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் போட்டிருக்கேன். இதுவே இவ்வளோ லென்த்தாக வந்துச்சு. உங்களுக்கு இதுக்கு மேலே தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே கமெண்ட் செய்யவும், அதை எடுத்து இன்னொரு பாட்டை நம்ம போட்டுடலாம். அடுத்த பார்ட் 2 த மோஸ்ட் அன்எக்ஸ்பெக்டட் வைரல் ஆன்டி ட்ரெண்ட்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா அப்படிங்கிறது வந்து நாளைக்கு இல்லை நாளைக்குள்ளே வந்துடும். ஸோ ஸ்டேன் டியூன் ஃபார் தட். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சா லைக் ஷேர் கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். திஸ் இஸ் ராவல் ஃப்ரம் திபி. டாட்டா பாய். சி யூ. டேக் கேர்.